இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அப்படியே கண்டிஷன் தான் பார்க்க போறோம். முன்னாடி என்ன பார்த்துருப்போம்னா பயோடைவர்சிட்டி லாஸஸ் ஃபர்ஸ்ட் த்ரீ முக்கியமான ரீசன்ஸ் பார்த்துருந்துருப்போம். என்னென்னது ஹேபிடேட் லாஸ், ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன் பார்த்துருந்துருப்போம், அப்புறம் கோ எக்ஸிஸ்டன்ஸ்ல ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்த்துருந்துருப்போம். இப்போ அடுத்ததான் வந்து என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாடிக் ஸ்பீஷிஸ் இன்வேஷன். அதாவது புதுசாக நம்ம ஒரு ஸ்பீஷிஸ் இன்டென்ஷனலாகவோ அன்இன்டென்ஷனலாகவோ இன்ட்ரடியூஸ் பண்ண பார்க்குறோம். ஆனால் கடைசியாக என்ன நடக்குதுன்னா டோட்டலாக வந்து இருக்கிற நேட்டிவ் ஸ்பீஷிஸை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிலேபி கண்டைங்கிறது நம்ம ஸ்பீஷிஸே கிடையாது. அது வந்து என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1952 கேரளா இன்வெர்டர்ஸில் லேண்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக என்ன பண்ணியிருக்குன்னா நேட்டிவ் ஸ்பீஷிஸை வந்து ரெண்டு நேட்டிவ் ஸ்பீஷிஸ் டோட்டலாக வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. எது இந்த டைலபியா ஃபிஷ், அதுபோல் நைல் பர்ச்னு ஒரு பிரெடேட்டரி ஃபிஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க லேக் விக்டோரியாவில் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில். இது என்ன ஆயிருக்குன்னா டோட்டலாக 200 நேச்சர் ஸ்பீசிஸ் வந்து சிலிக்ளுங்கிற ஃபிஷஸ் வந்து டோட்டலாக 200 நேச்சர் ஸ்பீசிஸை வந்து டோட்டலாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, டோட்டலாக வந்து எக்ஸ்டிங்க் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இது நைல் பர்ச்ங்கிற ஒரு ஃபிஷ்ஷை எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க லேக் விக்டோரியா அண்ட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா, இது வந்து ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, இது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா, லேக் விக்டோரியா. அடுத்து வந்து இது வந்து அன்இன்டென்ஷனலாக வந்து ஒன்று நடக்குது. பப்பாயா மீலி பிளாக் வந்து என்னென்னா மெக்சிகோ சென்ட்ரல் அமெரிக்காவோட சார்ந்தது. இது என்ன இருக்குன்னா எப்படியும் அசாம் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாட்டில் பூந்து ஹியூஜ் கிராப்ஸ் ஆஃப் பப்பாயா வந்து டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு பப்பாயா மீலி பிளாக். ஏன்னா நமக்கு தெரியும் குளோபல் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம்னு. நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகுது, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அதிகமாக ஆகுது. ஏன்னு பார்த்தோம்னா பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் மெயினான ரீசன். CO2 ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த CO2 ப்ரொடியூஸ் ஆகிறதுனால மெயினாக என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை நம்ம பார்த்தோம், இது டெம்பரேச்சர் அதிகமாக ரைஸ் ஆகுது, குளோபல் வார்மிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகுனா என்னாகும், லேண்ட் அண்ட் ஓஷன் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ரெசிபிடேஷன் பேட்டர்ன் மாறிடும், சீ லெவல் ரைஸ் ஆகிரும். நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது வெதர் எப்படி இருக்குன்னு, நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வெதர் ப்ரெடிக்ஷன் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. நம்ம மான்சூன் வந்து இந்த சமயத்தில் வரதான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சரே பண்ணுறோம். ஸோ நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ். ஸோ வெதர் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதே சமயத்தில் இந்த டிவிலாம் பார்த்துருப்போம் ஆஸ்திரேலியன் ஃபயர். ஆஸ்திரேலியன் ஃபயர்னால என்ன இருந்திருக்கும், லாஸ் ஆஃப் ட்ரீஸ் இன் ஃபாரஸ்ட், லாஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் ஃபாரஸ்ட், இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கும். ஓகேனா, அது மட்டும் இல்லாமல் ஸ்குவாலா டிசீஸ்ங்கிறது வந்து அவுட் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸ்குவாலா டிசீஸ் வந்து அவுட் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைமேட்டிக் சேஞ்சுங்கிறது என்னென்னா பயோடைவர்சிட்டிக்கு மட்டும் இல்லை நமக்கும் பிரச்சனைன்னு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆகிறது அதான் கொடுத்துருக்காங்க, கிளைமேட், ஹியூமன், பயோடைவர்சிட்டி, பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பயோடைவர்சிட்டி என்ன பண்ணுதுன்னா ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஒரு பயோஜெனிக் க்ரீன் ஹவுஸ் கேஸ், ஏரோசோல் எமிஷன்லாம் கரெக்டாக வந்து அது எமிட் பண்ணிட்டுருக்கு. பயோஜெனிக் கேஸை வந்து அது எமிட் பண்ணிகிட்ருக்கு. இதனால் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கிளைமேட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா கிளைமேட்டை வந்து ரெகுலேட் பண்ணுது, இது பயோடைவர்சிட்டி. ஸோ இந்த பாதி சைக்கிள் பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் இது என்ன பண்ணுது, இந்த பயோடைவர்சிட்டி என்ன பண்ணுது, ப்ராப்பராக வந்து ஹியூமனுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா, ஆனால் மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா லேண்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி பயோடைவர்சிட்டி அழிக்கிறாங்க. அதே போல் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆரோசோல் எமிஷன் அவங்கள்ட்ட இது இல்லாமல் நார்மலாக நடக்கிறத விட்டுட்டு இவங்க வந்து ஆந்த்ரோபோஜெனிக் இவங்களாம் ஒன்று க்ரியேட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது, கிளைமேட் அஃபெக்ட் ஆகுது. கிளைமேட் அஃபெக்ட் ஆகுனா என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ். ஸோ இந்த கிளைமேட்டிக் இம்பேக்ட் ஆகிறதுக்கு, இந்த கிளைமேட் இம்பேக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதான் சொல்ல வரோம். ஸோ கிளைமேட் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஆந்த்ரோபோஜெனிக்காக வந்து எமிட் பண்ணிட்டு இருந்தோம்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆரோசோல் எமிஷன்ஸ்லாம் நம்மளாக க்ரியேட் பண்ணி உருவாக்கிட்டு இருந்தோம்னா இம்பேக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கிளைமேட்டிக் இம்பேக்ட் ஆகிறதுக்கு நம்ம சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஷிஃப்டிங் ஆர் ஜூம் ஜூம் கல்டிவேஷன் ரொம்ப இருக்கிறதுலே வந்து மோசமான காரணம் வந்து என்னென்னா இந்த ஸ்லாஷ் அண்ட் போன் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா, இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீஸ் அண்ட் வெஜிடேஷன் ட்ரீயை வந்து அப்படியே பேர்ன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஏரியாவுக்கு வந்து என்னென்னா 2-3 சீசன் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே அதை விட்டுட்டு போயிடுவோம். ஃபோட்டலிட்டி ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த லேண்டை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இருக்கிற சூப்பரான நிலத்தை வந்து மொட்டை நிலமாக ஆக்கி விட்டுட்டு அப்புறம் போயிடும். இதான் வந்து ஸ்லாஷ் அண்ட் போன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லப்படுது. இது எங்கே நடக்குதுன்னா அஸ்ஸாமில் நடக்குது, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் வந்து மெயினாக நடக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவை கிளியர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து
பண்ணுறாங்க, கிளாஸ் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுது, லாஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர், பொல்யூஷன், டிஸ்சார்ஜ் ஆஃப் CO2, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே உருவாகிட்டு இருக்கு. நமக்கு தெரியும் நார்த் ஈஸ்டன் பார்ட்டில் தான் என்ன மெயினாக வந்து ஃபோரான் ஃபோனாக அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஏரியா நமக்கு தெரியும். அந்த ஏரியாவிலே இந்த பிரச்சனை, இந்த ஸ்லாஷ் அண்ட் போன் அக்ரிகல்ச்சர் சரிங்களா. கோ எக்ஸ்டென்ஷன், இப்போ வந்து ஒரு ஸ்பீஷிஸ் இருந்தால் இன்னொரு ஸ்பீஷிஸ் வாழணும் அப்படின்னுங்கிற மாதிரி இருக்குது. அந்த டோடோ ஃபிஷ்னு ஒன்று பார்த்துருந்துருப்போம் முன்னாடி, டோடோ ஃபிஷ்னு சரிங்களா, டோடோ ஃபிஷ்னு பார்த்துருந்துருப்போம். அந்த டோடோ ஃபிஷ் வந்து அழிஞ்சனால என்ன ஆகுனா, அது என்ன பண்ணியிருந்துருக்கோம்னா, அந்த கால்வேரி ட்ரீலோட ஒரு ஃப்ரூட் இருக்கும், அந்த ஃப்ரூட்டை சாப்பிடும் போது என்ன பண்ணோம்னா, அது வந்து அதோட எண்டோகார்ப் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கால்வேரி இந்த டோடோவில் உள்ள இந்த அது அந்த கிசார்டுன்னு சொல்லுவாங்க, கிசார்டுன்னு எதை சொல்லுவாங்கன்னா ஸ்டொமக்கில் ஒரு பகுதி, அது என்ன பண்ணிடணும்னா, அது டைஜஸ்ட் பண்ணும்போது அந்த எண்டோகார்ப்பை அப்படியே வந்து நசிக்கிறோம், நசுக்கி அதில் இருக்க டைஜஸ்ட் ஜூஸஸ்லாம் என்ன பண்ணுவோம், அதை வந்து அப்படி நசுக்கி அந்த எண்டோகார்பியை வந்து டோட்டலாக உடச்சிரும். அது டைஜஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சீஸ் வெளில வர்றப்ப என்ன பண்ணோம்னா, அது வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன நடந்துச்சு, நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருப்போம், அந்த டோடோங்கிற ஒரு பேர்டு வந்து அழிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதுவே வந்து என்ன ரீசனாக இருக்குது, இந்த கால்வேரேட்டரியும் அழியிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இதுதான் என்ன சொல்கிறோம், கோ எக்ஸ்டென்ஷன். ஒரு ஸ்பீஷிஸ் அழிய 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 இன்னொரு ஸ்பீஷிஸும் அழியிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதான் கோ எக்ஸ்டென்ஷன், கோ டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேனா, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி ஜூம் கல்டிவேஷன் மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, வெட்லேண்ட்ஸையும் சரி, கிராஸ் லேண்டையும் சரி, ஃபாரஸ்ட்டையும் சரி, நம்ம அழிச்சிக்கிட்டே வரோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, டோட்டலாக வந்து என்னென்னா, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் வந்து என்னென்னா, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் நம்ம பயங்கரமாக பரப்புறனால, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் பயங்கரமாக பரப்புறனால பயோடைவர்சிட்டி பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. இதனால் என்ன ஆகுது, ஜென்டிக் டைவர்சிட்டி பயங்கரமாக ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே சமயத்தில் தமிழ்நாடு பற்றியும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, தெர் ஆர் ஒன்லி ஃபியூ வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் பேடி ஸ்டைன் டுடே டியூ டு த யூஸ் டூ ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அந்த ஹைப்ரிட் வெரைட்டிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணனால, இது வந்து ஆக்சுவலாக என்ன பாயிண்ட், இது ஹைப்ரிட் வெரைட்டிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணனால நிறைய பேடி ஸ்டெயின்ஸ் வந்து என்னென்னா, டோட்டலாக நேட்டிவான பேடி ஸ்டெயின்ஸ் வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன ரீசன்னா, அந்த இந்த ரீசன் அந்த எக்ஸாக்டிக் இன்வேஷன், எக்ஸாக்டிக் இன்வேஷன் போட்டிருந்துருப்போம், எக்ஸாக்டிக் ஸ்பீஷிஸ் இன்வேஷன் இல்லை, எக்ஸாக்டிக் ஸ்பீஷிஸ் வேறு ஒரு ஸ்பீஷிஸ் நான் நேட்டிவ் ஸ்பீஷிஸோட இன்வேஷனால இந்த பேடியோட நேட்டிவ்லாம் வந்து டோட்டலாக வந்து என்ன இருக்குது, இதாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் என்னது, அக்ரிகல்ச்சர் ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுனால வெட்லேண்ட்ஸ், கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட்லாம் என்ன ஆகுதுன்னா, அதை நம்ம அழிச்சிட்டு நம்ம இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் என்னென்னா, ஃபியூ ஹை ஈல்டிங் வெரைட்டிஸை பேஸ் பண்ணி தான் அந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நேட்டிவ் ஸ்பீஷிஸும் அழியுது. அதே சமயத்தில் என்னென்னா, ஜென்டிக் டைவர்சிட்டியும் வந்து ஜென்டிக் மாறுபாடுங்கிறது மாறுபாடு நடக்கக்கூடியதும் வந்து என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஜென்டிக் ரிடக்ஷன் நடக்கிறனால இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம அடிக்கடி பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணுறோன்னா, ஏன்னா இந்த கிராப்ஸ் வந்து ரொம்ப வல்னரபுளாக இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீஷிஸ்க்கு தெரியும் என்னென்ன பெஸ்ட் இருக்குன்னு, அதுக்கு தெரியும், அதனால் வந்து சர்வை பண்ணக்கூடிய அந்த கெப்பபிலிட்டி இருக்கும். ஆனால் வந்து நம்ம புதுசாக ஒரு ஸ்பீஷிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா, அது எப்படி பேத்தஜென்ஸை வந்து கற்றுக்கும், இந்த பேத்தஜென்ஸ் எப்படி பண்ணுறது, இந்த பெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னா, அந்த ஜென்டிக் டைவர்ஸ் ஆகக்கூடிய அந்த நேச்சரும் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேத்தஜென்ஸ் அதனால் இதே பண்ண முடியாது, அதுக்கு அந்த கெப்பபிலிட்டியே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அதை ஃபைட் பண்ணக்கூடிய அந்த கெப்பபிலிட்டியே இருக்காது. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் பண்ண ஆகணும், பெஸ்டிசைட் தான் யூஸ் பண்ண ஆகணுங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, சரி, இதை நம்ம பார்த்துட்டோம். என்னென்னு பார்த்தோன்னா, ஆபிடேட் லாஸ் பார்த்தோம், ஆபிடேட் லாஸ், ஆபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன், அப்புறம் வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், எக்ஸாடிக் ஸ்பீசிஸ் இன்வேஷன், குளோபல் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், கோ எக்ஸ்டிங்ஷன், இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், ஸ்லாஷ் அண்ட் பான் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா,